வணக்கம். அன்புள்ளம்மா சேனலில் உங்கள் இன்னொரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி ஒரு கிச்சனில் உபயோகமாக இருக்கிற சில நல்ல டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். அதாவது இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கலாம், நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மிகவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி கொஞ்சம் நல்லா எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் நல்ல ஒரு ஹாப்பியாக கிச்சனை வந்து டீல் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் இந்த ஒரு பதிவு உங்களோட தரேன். உங்களுடைய லைக்ஸும் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மேலும் மேலும் தந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி எத்தனையோ பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, இல்லை யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸு அவங்கள்ட்ட கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து பேச வேண்டிய ஒரு இது, இல்லை ஒரு குரூப்பாக உட்காந்து நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் அந்த மாதிரி போகணுங்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும். நம்ம வாயிலேருந்து ஏதானோ ஸ்மெல் வருமே ஒரு மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க ஒன்றுமே இல்லை. சிம்பிள் மெத்தட் தான், வீட்டில் ஒரு கொத்தமல்லியோ இல்லை புதினாவோ ஏதானோ தலை வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து வாயில் போட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே நல்லா வாயில் போட்டு சூ பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகிக்கிட்டு நீங்கள் வந்து பேச போனீங்கன்னா தேவையில்லாமல் நீங்கள் அந்த பயப்பட வேண்டாம், அந்த மாதிரி வாட எதுவும் வராது. அந்த மாதிரி வாயில் வாட வர்றதுக்கு பிரச்சனை வந்து நமக்கு பல்லு ஏதான ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை வயிறில் அல்சர் ப்ராப்ளம் இருக்கும், ஏதோ இங்கே வந்து ப்ராப்ளம் இருந்தால் தான் நமக்கு வாயில் வந்து ஸ்மெல் வரும். ஸோ ஒரு டெம்பரரியாக நமக்கு ஒரு ரிலீஃப் வேணுங்கிறப்போ ஒரு கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா இவ்வளோ தலை இல்லை புதினா நல்ல வாயில் போட்டு நல்லா சூ பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா உள்ள பற்களுக்கும் அது வந்து ரொம்ப சேஃப்டி, நீங்கள் பேசுகிறதுக்கும் வந்து நல்ல ஃப்ரீயாக நீங்கள் வாட்டுக்க இந்த மாதிரி ஃபீலிங் இல்லாமல் நீங்கள் பேசலாம். இது எத்தனையோ பேர் கூட உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸு இதுவும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ஒரு சில கிச்சன் டிப்ஸு கொஞ்சம் சொன்னோம்னா ஒரு சின்ன வயசு இல்லை தனிக்கொடுத்தனம் போனவங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த பதிவை அவங்களுக்கு தரேன். அதாவது ஃப்ரிட்ஜு புதுசாக வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு 4-5 வருஷம் ஆயிருந்தாலும் சரி, எப்பயுமே இப்போல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஆட்டோமேட்டிக் டீஃப்ரோஸ்டிங் ஆகுது. சிலதெல்லாம் வந்து சின்ன சைஸாக இருக்கிறது வந்து நம்ம தான் வந்து டீஃப்ரோஸ்டிங் பட்டனை வந்து அமுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்போ தவறாமல் யாரானு ஒருத்தர் பொறுப்பெடுத்துக்கிட்டு அதை வந்து ரெகுலராக வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து டீஃப்ரோஸ்டிங் போட்டு விட்டோம்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத அந்த வாட்டர் அந்த பனிக்கட்டி சேர்றது வந்து கீழே வந்துடும். அதனால் ஃப்ரிட்ஜோட உழைப்பு காலம் வந்து நல்லா கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி கிச்சனில் வந்து நம்ம வந்து டவல்ஸ் தொங்க விட்டோம்னா ஒரு சாப்பிட்டுட்டு கையில் ஆயில் நெய் அதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் துடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் கிச்சன் திண்ணையில் வந்து எத்தனையோ இதுக்கு நமக்கு வந்து துணி தேவையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி காட்டன் துணியை வந்து நல்லா நம்ம கட் பண்ணி நம்ம தொங்க விட்டோம்னா பல இதுக்கு நமக்கு வந்து அர்ஜென்ட்டாக புழங்கிறதுக்கு நமக்கு துணி தேவையாக இருக்குது. கிரைண்டர் துடைக்க, மிக்சி துடைக்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பீஸை நம்ம அதிலேருந்து கட் பண்ணி எடுத்து விட்டோம்னா நல்லா நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தேடிக்கிட்டே இருக்க வேண்டாம். அந்த கறி துணின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கும் நமக்கு ரொம்ப ஒரு பாத்திரத்தை இறக்கிறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல பஞ்சாக ஒரு 25-30 இருக்கிற மாதிரி நம்ம வந்து மாட்டிட்டோம்னா ஒன்றா யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிடலாம். அல்லது கொஞ்சம் நல்லா உழைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரியும் மாட்டிடலாம். ஸோ ரொம்ப நாளான அந்த துணியை கூட நீங்கள் நல்லா கட் பண்ணி நைட்டி துணியோ இல்லை சாரி காட்டன் சாரியோ அதை வந்து நல்ல ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி இல்லை ரெக்டாங்கிளாக நீளமாக தொங்க விட்டு நீங்கள் வந்து தொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிச்சனில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் லேடிஸ்க்கு வந்து நம்மளாவே நம்ம பார்த்து பார்த்து நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் டென்ஷன் ஆகாமல் எரிச்சல் ஏற்படாமல் நம்ம வந்து வேலை பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும்னு நினச்சின்னா நான் உங்களுக்கு இந்த பதிவை தரேன். நீங்களும் அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை உபயோகமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து டிஷ்யூ பேப்பர், ஒரு பஞ்சாக ஒரு பேக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜிலேயே ஒரு கிளிப் மாதிரி போட்டு அங்கேயே வச்சிட்டேன். இது வந்து கிளாத்து, நம்ம கை துடைச்சிக்கிறதுக்கு நிறையா கிளாத்து கிச்சனில் ரொம்ப தேவை. திண்ணையை துடைச்சி விட, ஸ்டவ் துடைச்சி விட, இல்லை சாப்பிட்ட உடனே கை துடைக்க, இல்லை நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு கை ஈரம் துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு நிறைய வேஸ்ட் கிளாத்து நமக்கு கிச்சனில் தேவைப்படுது. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், என்னுடைய தேவையில்லாத ஒரு காட்டன் சாரியை வந்து நல்ல ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி நல்ல ஒரு கயிறு போட்டு நல்லா கட்டி இப்படி தொங்க விட்டோம்னா சாப்பிட்டுட்டு கை கொள்ளிட்டு வரவங்கள அந்த கையில் இருக்கிற ஆயில் நெய் அதெல்லாம் துடைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதே சமயம் நமக்கு கிச்சனில் வேலை பார்க்குறப்போ ஒரு ஈரமான வேலை பார்த்துட்டு டக்குன்னு அதை வந்து இது பண்ணிவிட்டு மிக்சி போடுறதுக்கோ செய்கிறதுக்கோ நம்ம வந்து டக்குன்னு இதிலேருந்து ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதை துடைச்சிட்டு ஒன்றா தூக்கி எரியலாம், இல்லை திருப்பியும் நம்ம ரீயூஸ்க்கு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கயிறு போட்டு நம்ம கட்டி தொங்க விட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு கிச்சன் டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு.
குக்கர் பயன்படுத்துறது வந்து சின்ன சைஸோ பெரிய சைஸோ எது வேணால் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் டெய்லி டெய்லி அதை வாஷ் பண்ணுறது அந்த க்ளீன் பண்ணுறதுல வந்து சில குக்கர்ஸோட அந்த ஹேண்டில் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து அடிக்கடி அது வந்து லூஸ் ஆகிடும். அந்த லூஸ் ஆனதோடு நம்ம வந்து குக்கரை வச்சோம்னா அந்த ப்ரெஷர் வந்து ப்ராப்பராக அதில் கிடைக்காது. அதனால் உள்ளே இருக்கிற பாயிலிங் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்காது. இந்த ஸ்டீமும் கரெக்டாக வெளியில் வராது. ஸோ அதனால் எவ்ரிடே மார்னிங் டெய்லி மார்னிங் எந்திரிச்சு குக்கர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மூடியோட ஸ்க்ரூ அடுத்து அந்த பாட்டமோட ஸ்க்ரூ ரெண்டையுமே நம்ம பெர்மனண்ட்டாக கிச்சனில் வந்து அந்த குக்கருக்குன்னு இருக்கிற அந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து ஒரு சின்ன சைஸ் நம்ம வச்சுக்கணும் எப்பயுமே. ஸோ அது காலையில் எந்திரிச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அடுப்பில் வச்சவுடனே அந்த ஸ்டீம் தேவையில்லாமல் வெளியில் வர்றது தேவையில்லாமல் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். இது ஒன்று நம்ம கிச்சனில் போனவுடனே நம்ம ஞாபகமாக நம்ம டெய்லி டெய்லி நம்ம வந்து அதை வந்து செக் பண்ண வேண்டியது நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம படுக்கிற இடத்துல இருக்கிற கட்டில் கீழே எப்பயுமே ஒரு டோர்மெட் போட்டுறது நல்லது. ஏன்னா ஒரு இப்போ பனிக்காலம் குளிர்காலம் எல்லாமே இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக பாத்ரூம் போகிற நேச்சர் இருக்கும். ஸோ போயிட்டு வந்துட்டு அந்த காலோடையே நம்ம வந்து மேலே பெட்டில் இது பண்ணாமல் அந்த கீழே இருக்கிற அந்த டோர்மேட்டில் வந்து நல்லா காலை தொடச்சிக்கிட்டு ஈவன் ஒரு டவல் கூட வச்சுக்கிட்டு காலை நல்லா தொடச்சிக்கிட்டு நம்ம வந்து திருப்பி பெட்டை வந்து யூஸ் பண்ணோம்னா காலில் இருக்கிற அந்த டஸ்ட்டு தேவையில்லாமல் அந்த பெட்டில் போய் விழுகாது. கூடிய வரைக்கும் நம்ம வந்து ஒன்ஸ் இன் த்ரீ டேஸோ அல்லது ஒன்ஸ் இன் எ வீக்கோ நம்ம அந்த பெட் ஸ்ப்ரெட்டை வந்து எடுத்து நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நல்ல வெயிலில் காய போட்டு எடுத்து வைக்கிறது நல்லது. அதே மாதிரி இப்போ குளிர்காலம் முடிஞ்ச உடனே நம்ம போர்த்திக்கிற அந்த கம்பளி அதெல்லாம் இருக்கு இல்லையா, சிலது வந்து வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணக்கூடிய நேச்சரில் இருக்கும், சிலது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை வந்து நம்மளால் தூக்கி அலச முடியலைன்னா ஒரே ஒரு தடவை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா இந்த டெட்டாலோ ஏதோ ஒன்று போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல வெயிலில் காயை போட்டு நல்ல முடமுடனே எடுத்து மடித்து வச்சிட்டோம்னா திருப்பி நம்ம வந்து அடுத்த சீசனுக்கு பயன்படுத்துகிறப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஈவன் அதோட அந்த கம்ஃபர்ட் மாதிரி அந்த மாதிரி வாசனை கூட நீங்கள் போட்டு நல்ல ஒரு டிப் பண்ணி நல்லா அலசி போட்டிங்கன்னா அதில் இருக்கிற தூசியெல்லாம் வெளியில் போயிடும். அதே சமயம் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுறப்போ நல்ல நமக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரியே நமக்கு இருக்கும். அதை வந்து இப்போ சீசன் முடிஞ்ச உடனேயே நீங்கள் வந்து கம்பளியை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது முடிஞ்ச உடனே நமக்கு வெயில் காலம் வந்தோடனே கம்பளி தேவைப்படாது. அதை அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல வெயிலில் நல்ல காயை போட்டு முடமுடனே எடுத்து வச்சு அதை நல்ல ஒரு பேக்கில் கூட நம்ம எத்தனையோ ஜவுளிக்கடை பேக் நம்ம வாங்குகிறோம் அந்த பேக்கில் போட்டு நல்ல ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு சுற்றி நல்லா பக்குவப்படுத்தி வச்சுட்டோம்னா அடுத்த இதே மாதிரி மழை சீசன் வின்டர் சீசன் வர்றப்போ தாராளமாக நம்ம வந்து நல்ல இதுவாக ஃப்ரீயாக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதனால் அந்த பெட்டிங் அந்த இருக்கிற அந்த அழுக்கு வந்து எப்பயுமே நம்ம அப்பப்போ அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும். அது மாதிரி பில்லோ கவர்ஸ் வந்து எப்பயுமே ஒரு ஒன்ஸ் இன் 15 days எடுத்து நம்ம வந்து அலசிடணும். அல்ல அட்லீஸ்ட் சும்மா ரேராக தான் நம்ம பயன்படுத்துகிறோம், அந்த நைட் மாத்திரம்தான். சில பேர் வந்து பகலில் வந்து வேறு வெளி இடத்துலையே படுத்துருவாங்க, அதாவது ஹால் அந்த மாதிரி இடத்துல பயன்படுத்திப்பாங்க. இப்போ அந்த அது அழுக்கு எந்த அளவுக்கு சேருதோ அதை வந்து டக்கு டக்குன்னு உடனே பார்த்த உடனே நம்ம வந்து பில்லு கவசை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடும். அதுவே நமக்கு வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும், நமக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணாலே நமக்கே நம்ம வீடு வந்து சொர்க்கமாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய அன்புள்ள அம்மா சேனலில் என்னுடைய இது பதிவுகளை பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய லைக்ஸும் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு மேலும் மேலும் கொடுத்து ஒரு ஆதரவு தரும்படி எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மிக்க நன்றி. மீண்டும் நல்ல பதிவுகளோடு உங்களை சந்திக்க வருகிறேன்.